ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th அக்கௌண்டன்சியில் லெசன் 1ல பயிற்சி 17வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், லாப நட்ட அறிக்கை பார்த்தோம், நிலையறிக்கை பார்த்தோம், கடனாளிகள் கணக்கு பார்த்தோம், கடனீந்தோர் கணக்கு பார்த்தோம், பெறுதற்குரிய மாற்றச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றச்சீட்டு. கடனாளிகள் கணக்குலேருந்து கடன் விற்பனை, இப்போ கடனீந்தோர் கணக்குலேருந்து கடன் கொள்முதல் பார்த்தோம். அப்புறம் பெறுதற்குரிய மாற்றச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றச்சீட்டு பார்த்தோம். இப்ப இந்த கணக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்ப 11th பார்த்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணணும். அதாவது என்னன்னு பாப்போம். ராகேஷ் என்பவரின் பின்வரும் விவரங்களிலிருந்து 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கவும். அதாவது முழுமை பெறா பதிவேடுகளை தயாரிக்கும் நிறுவனத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து வியாபார லாப நட்ட கணக்கு தயாரிக்கிறோம் அப்படின்ட்டு பாக்குறோம். சரியா? அப்ப முழுமை பெறா பதிவேடு தயாரிக்கிறவங்க வச்சிருக்கிறவங்க வந்து எப்படி வியாபார லாப நட்ட கணக்கு தயாரிக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தொடக்கம் இறுதி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பில் வியாபார கணக்கில் எது பட்டில் வரும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது தொடக்கச்சரக்கு இருப்பு, கொள்முதல், பர்ச்சேஸ் பண்ணுறது வருது இல்லையா, தொடக்கச்சரக்கு இருப்பு, அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வரைக்கும் ஆகிற செலவு, அதாவது நேரடி செலவுகள் வியாபார கணக்கில் வரும். ஃபர்ஸ்ட் டெபிட் சைடு என்ன எழுதுவோம், தொடக்கச்சரக்கு இருப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொள்முதல் கழிக்க கொள்முதல் திருப்பம், கூலி, உள்தூக்கு கூலி, நேரடி செலவுகள், இது வந்து வியாபார கணக்கில் பட்டில் வரும். வரவில் என்ன வரும், விற்பனை கழிக்க விற்பனை திருப்பம், இறுதி சரக்கிருப்பு, இது மட்டும்தான் வியாபார கணக்கில் வரவில் வரும். சரியா? அடுத்தது வியாபார கணக்கு வரவு கூட்டி பற்ற கழிக்கிறோம், கழிச்சா வரது மொத்த லாபம், அதையே லாப நட்ட கணக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், லாப நட்ட கணக்கில் வரவில் மொத்த லாபம் வரும். பட்டில் என்ன வரும் அப்படின்னா, மறைமுக செலவுகள், மறைமுக செலவுகள் வந்து எல்லாமே வந்து பட்டில் வரும். அப்போ மறைமுக செலவுகள் எதெல்லாம், சம்பளம், சம்பளம் செலுத்தியது, வாடகை, வட்டி, அதே மாதிரி என்னது, வங்கி கட்டணம், தேய்மானம், வராக்கடன், அடுத்தது வேற என்ன வரும், கழிவு கொடுத்தது, இந்த மாதிரி எல்லாமே வரும், தள்ளுபடி அளித்தது, இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா லாப நட்ட கணக்கில் பட்டில் வரும். வரவில் என்ன வரும், மொத்த லாபம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பெற்றது, வாடகை பெற்றது, வட்டி பெற்றது, தள்ளுபடி பெற்ற, செலுத்தியதெல்லாம் செலவுகள் பட்டில் வரும், பெற்றதெல்லாம் வருமானங்கள் வரவில் வரும், இது லாப நட்ட கணக்கு. அடுத்தது இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பில் என்ன, பொறுப்புகள், சொத்துக்கள். பொறுப்புகள் பக்கம் என்ன பண்ணுவோம், முதல் கூட்டுக நிகர லாபம், கழிக்க எடுப்புகள், அடுத்தது கடனீந்தோர், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, வங்கி மேல்வரை பற்று, நம்ம எதெல்லாம் செலுத்த வேண்டிய பொறுப்புகள் இருக்கோ அதெல்லாம் பொறுப்புகள் வரும். எதெல்லாம் நமக்கு சொத்துக்கள்னு பாக்குறோம், எதெல்லாம் சொத்து, நம்ம இருக்கிற நிலம், கட்டிடம், அறைகள், அதே மாதிரி என்ன, இயந்திரம். அடுத்தது வந்து கடனாளிகள், நம்ம நிறைய பேர் கடன் கொடுத்துருக்கோம், அது நமக்கு சொத்து, கேஷ், அதாவது ரொக்கம், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், வங்கி ரொக்கம், கை ரொக்கம், இது எல்லாமே வந்து நமக்கு இறுதி சரக்கு இருப்பு, இதெல்லாம் சொத்துக்கள்ல வரும். அப்போ நம்ம பொறுப்புகளும் சொத்துக்களும் டேலி பண்ணுவோம், டேலி ஆகணும், அப்போதான் வந்து என்னது அப்படின்னா நம்ம போடுற கணக்கு கரெக்டுன்ட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறோம், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க, ஒன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க தொடக்கக்குள் சரக்கிருப்பு எங்கே வரும், வியாபார கணக்கில் பட்டில் வரும், இறுதி சரக்கிருப்பு வியாபார கணக்கில் வரவில் வரும், அடுத்தது எங்கே வரும், இருப்புநிலை குறிப்பில் சொத்து பாருங்க. வாடகை செலுத்தியது எங்க வரும், லாப நட்ட கணக்குல பற்று. பெற்ற தள்ளுபடி, அப்ப இப்ப தள்ளுபடி போடும் பொழுது என்னாகும், கடனீந்தோரோட இருப்பு குறையும் இல்லையா, அப்ப கடனீந்தோர் கணக்குல பற்று, லாப நட்ட கணக்குல வரவு. அழித்த தள்ளுபடி, தள்ளுபடி அழிக்கிறோம், நம்ம தள்ளுபடி கொடுக்குறோம், அப்ப யார் எங்க வரும், கடனாளிகள் கணக்குல வரவு. அதே மாதிரி எங்க வரும், இது வந்து என்னது, பெற்ற தள்ளுபடி கடனீந்தோர் கணக்கு, அழித்த தள்ளுபடி வந்து கடனாளிகள் கணக்குல வரவு, லாப நட்ட கணக்குல பற்று. கடனீந்தோருக்கும் அழித்த ரொக்கம், கடனீந்தோரோட இருப்பு குறையுது, கடனீந்தோர் கணக்கு பற்று. கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம், கடனீந்தோரோட இருப்பு குறையுது, கடனாளி கணக்குல வரவு. எடுப்புகள் வந்து இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள்ல முதலோட எடுப்பை கூட்டி, சாரி, முதலோட நிகர லாபத்தை கூட்டி எடுப்பை கழிக்கணும், எடுப்பை கழிக்கணும். முதல் வந்து எங்க வரும், இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகளுக்கான இன்ஃபர்மேஷன். சரியா? இப்ப ஆன்சர் பாக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கடனாளிகள் கணக்கு, கடனாளிகள் வந்து என்னது புக்ல பாருங்க கொடுத்துருக்காங்களே. ரெண்டாவது கடனாளிகள், கடனாளிகள் வந்து சொத்துக்கள், சொத்துக்களோட இருப்பு வந்து எங்க வரும், தொடக்க இருப்பு, பற்று எழுதுவோம் இல்லையா. அப்ப பற்று பக்கம் என்ன எழுதணும், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது தொடக்க இருப்பு. எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளவு இருக்கு, கடனாளிகள் தொடக்க இருப்பு 530,000. அடுத்தது என்ன வரும், கடனாளிகளிலிருந்து பெற்ற ரொக்கம், பின்னாடி பாருங்க, கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம் இருக்கு இல்லையா, அப்ப எங்க வரும், வரவுல ரொக்கம் பெற்றது
ரொக்கம் பெற்றது எவ்வளவு வரும்? ரொக்கம் பெற்றது 1,50,000. அடுத்தது வரவுல என்ன வரும்? தள்ளுபடி இருக்குது இல்லையா? அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்க, கடனீந்தோருக்கு தள்ளுபடி அளித்திருக்காங்க. அப்ப என்னது, கடனீந்தோருக்கு அளித்த தள்ளுபடி, அளித்த தள்ளுபடி என்ன, அது எவ்வளவு வரும்? 25,000 ரூபாய். இது கடனாளிகளோட இருப்பு குறையுது, இது வரவுல வரும். அளித்த தள்ளுபடி 25,000. இப்ப வேற என்ன வரும்? இது மட்டும்தான். இப்ப என்னது, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இறுதி இருப்பு இருக்கு இல்லையா, அப்ப இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளவு? 20 இறுதி இருப்பு கொடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். கடனாளிகளோட இறுதி இருப்பு 6,40,000. 6,40,000. இப்ப வரவு கூட்டுறீங்க, வரவுல இருந்து பற்ற கழிக்கிறீங்க. இப்போ வரவோட டோட்டல் பாத்தீங்கன்னா என்ன எவ்வளவு வருது அப்படின்னா, 19,15,000 வருது. பற்று பக்கம் 5,30,000 வருது. அப்ப ரெண்டுக்குள்ள இருப்புதான் என்னது, கடன் விற்பனை. கடன் விற்பனை எவ்வளோ? 13,85,000. ரெண்டு சைடோட டோட்டல் 19,15,000. ஓகேவா? அடுத்தது நம்ம மொத்த கடனீந்தோர் கணக்கு. மொத்த கடனீந்தோர் கணக்குல வந்து பாருங்க, தொடக்க இருப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க கடனீந்தோர்ல அப்படின்னா, தொடக்க இருப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3,70,000. அப்ப இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 3,70,000. அப்ப பற்றல என்ன வரும், கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். அப்ப ரொக்கம் அளித்தது, ரொக்கம் அளித்தது. அடுத்தது பெற்ற தள்ளுபடி வரும் இல்லையா, அது ரெண்டு தானே கடனீந்தோரை குறைக்கிறது. இது மட்டும் பட்டல வரும். ரொக்கம் அளித்தது எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், அளித்த ரொக்கம் 1,100,000. அளித்த தள்ளுபடி எவ்வளோ, 25,000. இப்ப 1,125,000. அடுத்தது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இறுதி இருப்பு எவ்வளோ, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. தொடக்க இருப்பு 3,70,000, இறுதி இருப்பு 4,20,000. இப்ப பற்று சைடோட டோட்டல் பாத்தீங்கன்னா 15,55,000 வருது. வரவுல எவ்வளவு இருக்கு, 3,70,000. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து என்னது, அதான் வந்து என்னது, கடன் கொள்முதல். கடன் கொள்முதல் 1,185,000. ரெண்டு சைடோட டோட்டல், ரெண்டு சைடோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 15,55,000. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன போட போறோம், வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு. ஓகேவா, அது பார்க்கலாமா. அடுத்தது வியாபார லாப நட்ட கணக்கு. ஹெட்டிங் எழுதிக்கோங்க, ராகேஷ் என்பவரின் ஏடுகளில். ராகேஷ் என்பவரின் ஏடுகளில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு ஹெட்டிங் எழுதியதான் ஸ்டூடெண்ட்ஸ். ராகேஷ் என்பவரின் ஏடுகளில் 2019 மார்ச் 31 நாளோடு முடியும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு. இப்ப நம்ம வியாபார கணக்குல பற்று, வியாபார கணக்குல பற்றுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, தொடக்க சரக்கு இருப்பு எழுதணும் இல்லையா. அப்ப தொடக்க சரக்கு இருப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, கணக்குல சரக்கு இருப்புன்னு கொடுத்திருக்காங்க. டேட் இருக்குது இல்லையா, அதை வச்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது தொடக்க சரக்கு இருப்பு. இப்ப தொடக்க சரக்கு இருப்பு எவ்வளோ, 2,20,000 ரூபாய் கணக்குல கொடுத்திருக்காங்க. அடுத்தது கொள்முதல். இங்க என்ன ஒன்னதான் இருக்கு, ஒரே ஒரு கொள்முதல் தான் இருக்கு. என்னதான் இருக்கு அப்படின்னா, கடன் கொள்முதல் தான் இருக்கு. சோ இப்ப அதை மட்டும் நம்ம என்னது, கொள்முதல் எவ்வளோ, 4,95,000. இப்ப சப்போஸ் வந்து ரொக்க கொள்முதல் கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டையும் கூட்டி நம்ம போட்டுக்கிறோம். இப்ப கடன் கொள்முதல் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 11,85,000. அடுத்தது இந்த சைடு வரைங்க, இந்த சைடு என்ன, கடன் விற்பனையும் இருக்கு ரொக்க விற்பனையும் இருக்கு. கடன் விற்பனை எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கடன் விற்பனை 13,85,000. ரொக்க விற்பனை எவ்வளோ, ரொக்க விற்பனை கணக்குல கொடுத்துருக்காங்களவா, எவ்வளவு கொடுத்துருக்காங்க ரொக்க விற்பனை, 20,000. இப்போ அதை நம்ம கூட்டணும்னா எவ்வளோ வரும்,
14,05,000 இல்லையா. அடுத்தது வந்து எனது இறுதி சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்பு எவ்வளோ? இறுதி சரக்கிருப்பு வியாபார கணக்கில் பட்டுள்ள தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல், கூலி அதெல்லாம் வரும். வரவு பக்கம் என்ன வரும்? விற்பனை, இறுதி சரக்கிருப்பு வரும். வரவு பக்கத்தை இப்போ கூட்டுறோம், கூட்டும் பொழுது எவ்வளோ வருது? 15,65,000. பற்று பக்கம் எவ்வளோ தான் வருது அப்படின்னா கம்மியாக தான் வருது இல்லையா. 11,13,000, 14,00,000 வருது. எவ்வளோ கம்மியாக வருது? 1,60,000. அதுக்கு பேர் என்னது? மொத்த லாபம். மொத்த லாபம் 1,60,000. 1,60,000 ரூபாய் என்ன ஆகுது நமக்கு? பற்று பக்கம் கம்மியாக வருது. ரெண்டு சைடோட டோட்டல் 15,65,000. 15,65,000 ஓகேவா. அடுத்தது லாப நட்ட கணக்கு. இப்போ லாப நட்ட கணக்கில் என்னது? ஃபர்ஸ்ட்டு மொத்த லாபம் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா. மொத்த லாபம் எவ்வளோ இருக்கு? 1,60,000. அப்போ இங்கே வரவுல வரும் இல்லையா. மொத்த லாபம், மொத்த லாபம் 1,60,000. வரவுல என்ன வரும்? பெற்ற தள்ளுபடி வரும் இல்லையா. வரவுல நம்ம சொன்னோம் இல்லையா, பெற்ற தள்ளுபடி எங்கே வரும்? கடனீந்தோர் கணக்கில் பற்று, லாப நட்ட கணக்கில் வரவுல வரும். எவ்வளோ வரும்? 35,000. இப்போ லாப நட்ட கணக்கில் பற்றில் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பின்னாடி வாடகை செலுத்தியது கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வாடகை, வாடகை 1,20,000. அடுத்தது அளித்த தள்ளுபடி. கடனாளிக்கு வந்து என்னது? நம்ம தள்ளுபடி அளித்திருக்கோம். நமக்கு நட்டம் லாப நட்ட கணக்கில் பட்டில் வரும் 25,000 ஓகேவா. இப்போ வரவு பக்கம் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 1,95,000. பற்று பக்கம் 1,45,000. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து என்னது? நிகர லாபம், நிகர லாபம் 50,000. ரெண்டு சைடோட டோட்டல் 1,95,000. 1,95,000 ஓகேவா. அடுத்தது இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புக்கள், சொத்துக்கள். பொறுப்புக்கள் என்ன சொல்லியிருக்கேன்? முதல் கூட்டுக இங்கே வந்து இது வந்து சொத்துக்கள் இல்லையா. சொத்துக்கள் இங்கே பொறுப்புகள். பொறுப்புகள் என்ன பண்ணும்? முதல் கூட்டுக நிகர லாபம் கழிக்க எடுப்பு. முதல் கணக்கில் கொடுத்துருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, 5,20,000 கணக்கில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களே பிற தகவல்கள். அதுதான் அப்போ முதல் எவ்வளோ? 5,20,000 கூட்டுக நிகர லாபம். எவ்வளோ நிகர லாபம் கண்டுபிடிச்சிருக்கிறோம்? நிகர லாபம், நிகர லாபம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, 50,000. அப்போ அந்த 50,000 கூட்டினா 5,70,000. அதுலேருந்து எடுப்பு கொடுத்துருக்காங்களா கணக்கில்? கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,00,000 கழிக்க எடுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. எடுப்புகள் பிற தகவல்களில் கொடுத்துருக்காங்களா? எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,00,000 கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 4,70,000. அடுத்தது கடனீந்தோர். கடனீந்தோரோட இறுதி இருப்பு தான் எடுத்துக்கணும். இறுதி இருப்பு எவ்வளோ இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? கடனீந்தோரோட தொடக்க இருப்பு எவ்வளோ இருக்குது? 3,70,000. இறுதி இருப்பு 4,20,000. இதை தான் எடுத்துக்கணும் இல்லையா. இறுதி இருப்பு நம்ம எந்த தேதியில் தான் போடுறோம்? இருப்புநிலை குறிப்பு ஆஸ் ஆன் இருக்கு இல்லையா. இருப்புநிலை குறிப்பு 2019 மார்ச் 31 தான் நம்ம போடுறோம் இல்லையா. ஸோ அதான் அடுத்தது சொத்துக்கள் சைடு வரும். சொத்துக்கள் என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு பாருங்க, சரக்கிருப்பு நம்ம எழுதுறோம் இல்லையா, தொடக்க சரக்கிருப்பு வியாபார கணக்கில். இறுதி சரக்கிருப்பு இங்கே வரும் இல்லையா. அடுத்தது கடனாளிகள் வரும், வங்கி ரொக்கம், இயந்திரம் வரும் சரியா. கடனாளிகள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? கடனாளிகளோட இறுதி இருப்பு, கடனாளிகள் இறுதி இருப்பு 6,40,000. அடுத்தது வங்கி ரொக்கம், வங்கி ரொக்கம் இருக்கு இல்லையா, வங்கி ரொக்கமும் இறுதி இருப்பு 10,000. இயந்திரத்தோட இறுதி இருப்பு, இறுதி இருப்புனா ரெண்டு தேதி கொடுத்துருப்பாங்க, அது 2வது தேதி தான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் சரியா. அடுத்தது இறுதி சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்பு என்னது? ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தொடக்க சரக்கிருப்பு, 2வது கொடுத்துருக்கிறது இறுதி சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்பு 1,60,000. இந்த 4 மட்டும்தான் வரும். கடனாளிகள், வங்கி ரொக்கம், இயந்திரம், இறுதி சரக்கிருப்பு. இப்போ ரெண்டு சைடோட டோட்டல் நமக்கு எவ்வளோ வருது? டோட்டல் கரெக்டாக வருது 8,90,000 ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்ம வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கடனாளிகள் கணக்கு, கடனீந்தோர் கணக்கு போடணும். இது வந்து நம்ம பயிற்சி கணக்கு 17 பேஜ் நம்பர் 35 பாருங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க ஓகேவா. தேங்க்யூ.